கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 84:4-5 5-7 வசனங்கள் வாசிக்கலாம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய மெசேஜ் பெலன் அடைவது. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வருஷத்தில் பெலன் கொள்ள வேண்டிய ஒரு காலம். தேவன் அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். தம்முடைய ஜனங்கள் பெலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பெலத்தின் மேல் பெலன் அடைய வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். தன்னுடைய சபை இந்த பூமியிலே பலப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் பெலத்தின் மேல் பெலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். இந்த மார்க்கம் என்பது பலவீனத்தில் பெலன் கொள்ளுகிற ஒரு மார்க்கம். அதே நேரத்தில் பலத்தின் மேல் பெலன் அடையக்கூடிய ஒரு மார்க்கம். இன்னும் சரியா சொல்ல போனா, பழைய ஏற்பாட்டில் பலவீனத்தில் பலன் கொள்ளுவது, புதிய ஏற்பாட்டில் பலத்தின் மேல் பலன் அடைவது. இது தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் பலவீனன் என்பவன் நம்முடைய கோத்திரங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடாது. அவர்களுடைய கோத்திரங்களில் பலவீனன் என்று ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த மார்க்கத்தில் நீங்கள் பலவீனப்பட்டால் நீங்கள் பின்வாங்குவீர்கள். நீங்கள் பின்வாங்கும் பொழுது சத்துரு உங்களை வெட்டுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாசித்து பாருங்கள். அந்த கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இந்த மார்க்கத்தில் நீ பலவீனமே உனக்கு வரக்கூடாது. நீங்க வீக்னஸ் ஆவே இந்த மார்க்கத்தில் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வீக்காவே போயிட்டே இருப்பீங்க. ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டவர், சுமந்து தீர்த்தவர். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பலவீனம் என்று சொல்லும் பொழுது மனதில் பலவீனம் இருக்கிறது, மனசாட்சியில் பலவீனம் இருக்கிறது, ஆவியில் பலவீனம் இருக்கிறது, இன்னும் பல விதங்களில் சரீர பலவீனம் இருக்கிறது, விசுவாசத்தில் பலவீனம் இருக்கிறது. இப்படி பல பலவீனங்களை வேதத்தில் நான் வாசிக்கலாம். அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் நான் இன்னும் பலவீனன் என்று தாவீது அறிக்கையிடுகிறான். அந்த பலவீனம் என்கிற ஒரு சக்தி உன்னை உன்னோடு போராடி உன்னை மேற்கொள்ளும் பொழுது நீ தானாகவே ஆட்டோமேட்டிக்கா நீ பின்னால போயிட்டே இருப்ப. நீ பலவீனப்பட்ட பொழுது நீ பின்னால போற, பின்னால போன உடனே உன்னை ஒருத்தர் வெட்டுவான். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவங்க பலவீனப்படும் பொழுது பின்னாங்கறாங்க. உபாகம் 25:18. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் பின்வருகிற உன்னுடைய பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்தான் என்பதை நீ நினைவுகூர். வீக்னஸ் எப்பொழுதுமே உனக்குள்ள வந்த உடனே நீ டக்குன்னு பலவீனத்துல பலன் கொள்ளணும். எந்த பலவீனம் வந்தாலும் சரி, நல்லா கவனிச்சுக்கங்க இந்த பிரசங்கத்தை. இந்த பலவீனங்கிறது நம்மோடு போராடுகிற ஒரு சக்தி. சரீரத்தில் போராடும், விசுவாசத்தில் போராடும், ஆவியில் போராடும், மனசாட்சியில் போராடும், ஒவ்வொரு பரிசுத்தத்தில் போராடும்,
பிரதிஷ்டையில போராடும். ஏன்னா எப்ப பிரதிஷ்டை போகுதோ அப்ப நீ பலவீனன். எப்ப நீ பல பிரதிஷ்டையில காத்துக்கொள்றியோ அப்ப நீ பலசாலி. எப்ப நீ உன்னுடைய பிரதிஷ்டில நிக்கிறியோ அப்ப நீ உன்னுடைய பலன் உன் மேல இருக்குன்னு அர்த்தம். எப்ப அந்த பல அந்த சிம்சோன் அந்த பிரதிஷ்டையை இழந்தானோ அவனுடைய பலன் அவனை விட்டு போய்விட்டது. மற்றவங்களை விட உனக்கு எப்படி இந்த பலன் கிடைச்சது? சிங்கத்தை கிழிக்கக்கூடிய பலன் எப்படி வந்தது? ஆயிரம் பேரை அடிச்சு வீழ்த்தக்கூடிய சக்தி உனக்கு எப்படி கிடைச்சது? எல்லா கட்டுகளையும் அக்னிப்பட்ட கயிறு போல அறுத்து போட உனக்கு எப்படி முடிந்தது? கோட்டை கதவுகளை எப்படி உன்னால் பிடுங்க முடிந்தது? அந்த பலன் உனக்கு எங்க இருக்கு? அது இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லுன்னு தான் கேட்டான். உன்னுடைய பலன் உன் பிரதிஷ்டைக்குள்ள இருக்கு. அதை எப்ப இழந்தானோ அன்னைக்கு தான் அவன் பலவீனான், அன்னைக்கு தான் பிடிபட்டான். இந்த வருஷத்துல நம்முடைய விசுவாசிகளோ ஊழியர்களோ எந்த விதத்திலும் ஆவியிலும் சரி மாம்சத்திலும் சரி சரீரத்திலும் சரி விசுவாசத்திலும் சரி பிரதிஷ்டையிலும் சரி பரிசுத்தத்திலும் சரி ஊழியத்திலும் சரி ஜீவியத்திலும் சரி எங்கேயுமே உங்களுக்கு பலவீனத்துக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்க பலவீனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. எங்க நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்களோ அவன் ரெடியா நிப்பாங்க. அவன் ரெடி. இப்ப நீங்க லைட் ஆஃப் பண்ணா அடுத்த செகண்ட் இருள் கவருறதுக்கு என்ன இருக்கு? வெயிட்டிங்ல இருக்கு. When you switch off the light, there is a chance the darkness to catch over. அதனால தான் இயேசு சிலுவையில நம்முடைய பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். So that only upon the cross God Jesus accepted all our infirmities. ஏனெந்த நீ பலவீனனா இருக்க கூடாது. Because you should not be the weak one. நம்முடைய பலன் எப்படிப்பட்டது? What can is our strength? எண்ணாகமம் 24:8 ஐ பார்க்கும் பொழுது Numbers 24:8 ஒரு சாதாரண பலன் உனக்கு இருந்தா பிரயோஜனம் இல்ல. If you have the normal strength, no use. ஒரு நாலு பேருடைய பலன் உனக்குள்ள இருக்கு அப்படின்னா பிரயோஜனம் இல்ல. உனக்குள்ள இருக்கிற பலன் எப்படிப்பட்டதான பலன் என்று பைபிள் சொல்லுகிறது. இல்லாவிட்டா ஒரு குறி சொல்றவன், ஒரு இன்னொரு மனுஷன் அந்நிய மனுஷன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. என்ன பலன்? ஒரு விசுவாசிக்கு தேவன் கொடுக்கிற பலன் என்ன? What is the strength that God gives unto the believer? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற பலன் என்ன? For the child of God, what the strength that God gives? சொல்லுங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். The power equal to the unicorn. அதுக்கு முன்னால எதுவுமே நிக்க முடியாது. Before that no one can stand. நீங்க சிம்சோன் வந்து 3000 பேர் கூடி இருந்த ஒரு ஆடிட்டோரியத்துல நின்னுகிட்டு இருந்தான். Samson was standing in the auditorium. The 3000 people gathered over there. நல்லா கவனிங்க. Watch here. அந்த ஆடிட்டோரியத்தில் எவ்வளோ இருந்தாங்க? இந்த ஆடிட்டோரியம் ஹவ் many were there? சொல்லுங்க. 3000 பேர் gather ஆயிருந்தாங்க. 3000 people were gathered over there. அது ஒரு அருமையான ஒரு ரவுண்ட் பில்டிங் அது. It was a beautiful round building. ரெண்டே ரெண்டு தூண் தான் நடுவுல இருந்துச்சு. In the midst there was only two pillars. அந்த ரெண்டு பில்லரும் இப்படி ரெண்டு டச் பண்ற அளவுல அப்படி அழகா சென்டர் பண்ணி கட்டி வச்சிருந்தாங்க. That both the pillars it was able to touch with both the hands in the full, center of the building. Full roof எதுல வந்து நின்னுச்சு? The whole roof of இந்த ரெண்டு தூண்ல தான் வந்து நின்னுச்சு. It was standing upon these two pillars. இவனுக்கு கண்ணு இல்ல. Not having eyes. கண்ணை புடிங்கிட்டாங்க. They blocked the eyes. பலவீனனா போயிட்டான். He became the weak. இனி இவன் தேற மாட்டான் அப்படினு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. They decided that hereafter he will not receive the strength. இவன் முடிஞ்சு போன கதை. He was ended of history. இல்ல விட்டா இவன் ஒரு ஃபியூஸ் போன பல்ப். He was a bulb glass of fuse. அப்படி தான் அவன் நினைச்சிருந்தாங்க. They thought like that. ஆனா இந்த ரெண்டு மூணு நாள் கேப் கொடுத்தாங்க பாருங்க. அழுது 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 அப்படியே தன்னை டெவலப் பண்ணிட்டே இருந்தான். They gave 2 days of care. He was continuously weeping. Then he was receiving the strength. அவன் வாழணும் ஆசைப்படல. He not decided to live. அவன் ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணான். ஒரே ஒரு விஷயம் என்னை பலப்படுத்து. எனக்கு வாழணும்னு ஆசை இல்ல, உமக்காக நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஒரே ஒரு ஜெபம் தான். என்ன பலப்படுத்தும், என்ன பலப்படுத்தும், என்ன பலப்படுத்தும். இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? முடி முளைச்சுக்கிட்டே இருந்துச்சு.
அப்படின்னு என்ன அர்த்தம்? What is the meaning? மறுபடியும் பிரதிஷ்டை வருது. Again the consecration. மறுபடியும் அந்த தீர்மானம் வருது. Again the determination. மறுபடியும் நல்ல முடிவு எடுக்கிறான். He is again taking. மறுபடியும் அதே வைராக்கியம் வருது. The same zeal. அதே முழங்கால் வருது. The same leading. அதே கையெடுப்பு வருது. The lifting of the hands. அதே விழிப்பு, விழிப்புள்ள ஆவி வருது. The watching of the life. அதே கண்ணீரின் ஆவி மறுபடியும் முளைக்குது. The tears of weeping that is coming out. மறுபடியும் அதே பாரம். The same burden. கர்த்தருக்காக நிக்கணும். கர்த்தருக்காக நிக்கணும். கர்த்தருக்காக மரிக்கணும். அந்த வெறித்தனம் வந்தபோது இவனை கயிறு போட்டு சங்கிலி போட்டு எழுதிட்டு வந்தான் ஒரு பையன். One boy brought to him after putting the chain upon the hand. அவன் தான் இவனை சொல்வான், படி இருக்கு மெல்ல பாத்தியாரு. Here is a step, slowly step up. இன்னும் கொஞ்சம் காலை உயர்த்தி தூக்கி வை. Lift your leg more. ஏன்னா ரெண்டு கண்ணு இல்ல. Because both, he lost both eyes. அப்படியே மெல்ல 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 வந்து கடைசியில சொன்னான், இந்த தூண் எங்க இருக்குன்னு கொஞ்சம் என்ன அங்க கொண்டு போய் நிப்பாட்டிருந்தான். அவனுக்கு அவனுக்கு உள்ள அந்த வல்லமை வந்ததை ஃபீல் பண்றான். இந்த வருஷத்தின் துவக்கத்துல முதல் வாரத்திலேயே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் அபிஷேகத்தின் மூலமாக உனக்கு தருகிறத நீ ஃபீல் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணணும், அதை எடுத்துக்கொண்டுதான் நீ வீட்டுக்கு போகணும். You should feel, enjoy, and take the strength in the new year which the God gave that strength. ஆனா இந்த ரகசியம் சத்துருக்களுக்கு தெரியாது. But this secret the enemy will not be knowing. இவன் போய் அந்த தூண லைட்டை தடவுனா. He went and scrapped up on the. தடவும் போதே தெரிஞ்சிருச்சு இது இப்ப அசைய போகுதுங்கிறது அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு. When he was scratching, he got the faith that now it is going to fall down. நல்ல அப்படியே எல்லாரும் ஒரே ஆடி பாடி குதி குளத்துல அவங்க பயங்கர அமர்க்கலமா அடி தண்ணி அடிச்சு ஆடிக்கிட்டு இவனை கொண்டு வந்து குரங்காக்குறதுக்கு வேடிக்கை பொருளா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உட்காந்து எப்படி ஷேக் ஆகுதா ஆகுதா, அபிஷேகம் வந்துருச்சா 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 பாத்துக்கிட்டே இருந்தான். டப்புன்னு அந்த அபிஷேகம் வந்துச்சு, தட்டிட்டான். பில்லர் கில்லர்லாம் தூக்கி விழுந்துருச்சு. 3000 பேர் காலி. They were drinking and dancing. They were celebrating the things, keeping him as a playful man. But what he was doing, scratching the pillars, whether the pillars were shaking, he moved that the pillars 3000. They have ended the life. அவனுக்கு இந்த சிங்கம், இந்த கரடி, இந்த மனுஷன், இந்த தூண் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார். God says not by your might, not by your power, but by spirit it is possible. ஆனா இன்னைக்கு நம்முடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? But today what is our statement? 199 விசுவாசி ஊழியர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? 99 out of 100 people, the believers of the servant of God, what is our statement? ஒருத்தன் சொல்றான் என் பலன் போயிடுச்சுன்னு சொல்றான். One says I lost strength. ஒருத்தன் சொல்றான் என் பலன் ஒடுங்கி போயிட்டுன்னு சொல்றான். One says my strength it is reduced. ஒருவன் சொல்றான் எனக்கு நிக்கவே பலன் இல்லைன்னு சொல்றான். One says I don't have the strength to stand. எனக்கு சத்துருக்களுக்கு முன்னால நிக்க பலன் இல்லைன்னு சொல்றான். One says I could not stand before my enemy. என்னுடைய பாவத்தினால என்னுடைய அந்த பலன்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றான். Because of my sin I lost my strength he says. என் பலன் எல்லாம் நான் வேஸ்டா செலவழிச்சு விட்டேன் அப்படினு சொல்றான். I have wasted my power in the best way. இப்போ நீங்க எத்தனை பேர் இப்படிப்பட்ட அறிக்கையில இருக்கீங்கன்னு பாருங்களேன். See how many of you are saying this confession. வருடங்கள் போகிறது. Yes of course. மாதங்கள் போகிறது. நாட்கள் போகிறது. ஆனா நம்முடைய ஓட்டம் முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். வருகையை நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் எத்தனை வருஷம் எனக்கு பலன் இல்லை பலன் இல்லைங்கிற அறிக்கையை சொல்லிட்டே இருக்க போற? ரெண்டு நாளாகவும் 20:12 பார்க்கும் போது 20:12 எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. பலன் இல்லை. ஒரு ராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ஒரு அபிஷேகம் பெற்ற ராஜா, ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், நல்ல உபவாசம் போடுற ஒரு ஆளு. ஆனா இப்ப சொல்றான் எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா என்னால நிக்கிறதுக்கு பலன் இல்லையேன்னு சொல்றான். இது சத்துருக்களுக்கு முன்பாக நிக்க பலன் இல்லைங்கிறது ஒரு வார்த்தை. எப்ப ஒரு விசுவாசிக்கு ஊழியக்காரனுக்கு சத்துருக்கு முன்னால நிக்க பலன் இல்லாமல் போகும்? கற்பனையை விட்டு விலகும் பொழுது, நீ சபிக்கப்பட்டவனாய் மாறும் போது. லேவியராகமம் 26:37
லேவியராகமம் 26:37. துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. நீயா இடறி விழுந்து ஓடி போயிருவ, உனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க உனக்கு பலன் இராது. காரணம், நீ தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகி போகிறாய். இன்னொரு பகுதியில் தாவு தானியல் என்ன சொல்றான், என் சரீரத்தில் எனக்கு நிக்கிறதுக்கு பலனே இல்லை, அவ்வளவு வீக் ஆயிட்டேன்னு சொல்றான். எப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன், சரியான பிரதிஷ்டை உள்ள ஒரு ஆளு, ஒரு உண்மை உள்ள மனிதன், மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத ஒரு தேவன். தானியல் 10:16 16-17. அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன், என் ஆண்டவனோட பேச கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சம் இல்லை என்றேன். தானியேல் சிங்கத்தின் வாயை கட்டினவன், இரவும் போகலும் ஆராதிச்சவன். இப்ப சொல்றேன், எனக்கு பேச்சும் இல்ல, மூச்சும் இல்ல, எனக்கு நிக்க முடியல, என் முழங்கெல்லாம் ஆடுது, நான் சுத்தமா போயிட்டேன், விலநற்றி போயிட்டேன்னு சொல்றான். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட அறிக்கையில இருக்கிறோம்? உபாகமம் 32:36 பார்க்கும்போது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்று பலன் போயிற்று என்று கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் உங்களுக்கு தேவன் கொடுத்த நல்ல அபிஷேகம், பலன், நல்ல சுகத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. Many lost good health and the wealth given by the God. நல்ல கிருபை கொடுத்தாரு, நல்ல சுகத்தை கொடுத்தாரு, நல்ல அபிஷேகத்தை கொடுத்தாரு, நல்ல வசதி வாய்ப்புகள், ஞானம், அறிவு, புத்தி, மேன்மேலம் கொடுத்தாரு. எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு கூட்டம் சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கு. God gave all facilities and riches, all the gifts unto them, but they wasted all the things and they are sitting in the church. ஒரு தூத்துக்குடியில ஒரு கன்வென்ஷன், அப்ப நான் விசுவாசி, அப்பதான் புதுசான மில்லர் புரத்துல கன்வென்ஷன் நடக்குது. ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஆன பிறகு அன்னைக்கு பாஸ்டர் ஜேக்கப் பிரசங்கம் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் எங்கெங்கயோ சாப்பிட்டு இருக்காங்க. லைட் எல்லாம் ஓரளவு ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ஆள் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாரு. But one man was sitting and weeping there. நல்ல பெரிய மீஸ் எல்லாம் வச்சு, keeping the big messages. ஒரு வயசான ஆள், old man, ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாரு. Sitting under the tree, he was weeping. நான் அந்த சைட வந்தேன். I came in the நான் அப்ப விசுவாசி பையன். I was a believer boy. அப்படியே வந்தேன். I was coming. இவர் அழுதுகிட்டு இருந்தாரு. He was weeping. கூட்டம் முடிஞ்சிச்சு, இந்தாலும் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். Yeah, the meeting is ended. He is sitting and weeping here. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாரா இல்லையா தெரியல. என்று ஐயா என்ன சாப்பிடுறீங்களா? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தப்பு, ஒரே ஒரு ஒரு நிமிஷம் தான், அவர் யாருன்னு தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் அழுகிறதுக்கு காரணம் நான் என் ஊழியத்தை விட்டுட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணும் புரியல, என்னன்னு தெரியல. I not understood what he asked. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாரு பாஸ்டர் ஜேக்கப், அவர் என் பேட்ச். Pastor Jacob, who he was preached today, he is my batch. அவர் இன்னைக்கு யாரா இருக்காரு? Today, who he was? Chief Pastor இன்னைக்கு பிரசங்கம் பண்றாரு. As a chief pastor, he is preaching today. நான் எங்க உட்கார்ந்திருக்கேன் பாத்தீங்களா? See, where I am sitting. நான் பார்த்தேன், எப்பா இது என்னடா, ஒரு நிமிஷம் கேட்டதுக்கு பெரிய அணுகுண்டைய வீசிட்டான் ஆள். Within 1 minute, he threw the atom bomb. அந்த மனுஷனுக்கு அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு எல்லாரும் கன்வென்ஷன்ல அவன் அவன் சாப்பிட போயிட்டு இருக்கான். இவருக்கு வந்து எது போயிடுச்சு, பின்னால போயிட்டான். ஐயோயோ போச்சு, தன்னுடைய பலன் போயிடுச்சு. After the preaching, everyone, they went to help for eating, but he was weeping, I lost my strength. உனக்கு கொடுத்த கிருபையில நீ எப்படி பண்ணியிருக்கிற? How you are keeping the grace given unto you? அநேகர் தங்களுக்கு வரும் கிருபை அனுசிக்கிறார்கள், போக்கடிக்கிறார். Many are forsaking the mercy given unto them. ஒரு சிலருக்கு பணம் கிடைக்கும், அவங்க வீணா செலவழிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? One people, they will receive the money, but they will waste the money. அதுபோல அநேகர் தங்களுக்கு கொடுத்த பலனை கூட வீணா போக்கடிச்சிடறாங்க. Many, they are forsaking the strength given unto them.
நல்லா சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்றதில்ல. பார்த்துருக்கீங்களா நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்போ ஒரு ஒரு இட்லி ஒன்றரை இட்லி, ஏன்னா ஸ்லிம்மாகவே இருக்கணும், சீக்கிரம் செட்டுப்பில்லாம் இல்லை. ஏன் இந்த ஸ்கூலில் போனீங்கன்னா இதை தான் சொல்லி கொடுப்பான், ஸ்லிம் ஸ்லிம் ஸ்லிம், கடைசியில் நீ 35 வயசில் ஸ்லிம் தான் சொல்லி முடிஞ்சு போச்சு. நம்முடைய ஜனங்கள் எல்லாம் நல்ல பலசாலிகளாக இருக்கணும். அந்த மருத்துவச்சிகள் சொன்னாங்க, நீங்க பார்வன் கேட்டான், என்ன நீ அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் நல்லா அது பாட்டுக்கு எல்லா குழந்தையும் சாகடின்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா எல்லையும் உயிரோட வச்சிருக்கேன். அதுக்கு பதில் என்ன வந்துச்சு, அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் யாரு, நல்ல பலசாலிகள். அப்படின்னா என்ன, சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும். அப்படிதானே, 10 மணிக்கு 10 மணி, இப்போ காலைல 9:30 பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா எப்போ சாப்பிட்றது, 11 மணிக்கு சாப்பிட்றது. மத்தியானம் 2 மணிக்கு 1 மணிக்கு சாப்பாடுனா சாயங்காலம் 4 மணிக்கு சாப்பிட்றது. நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்றதுன்னா நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றது. இது பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ஐயோ பயங்கர பாரம், ரொம்ப உத்தரவாதத்தோடு சாப்பாடை பற்றி கவலைப்படாமல், அது உடம்புக்கே சேராமல் உன்னைய வியாதியஸ்தனாக மாற்று. ஏற்ற வேளையில் சாப்பிடுகிற அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படிதானே பிரசங்கி 10:17 ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பெலன் கொள்ள, வெறிக்க உண்ணாமல் பெலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய், ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. ஏற்ற வேளையில அந்த டைமுக்கு நீ சாப்பிடு. அதுக்காக வெறிக்க ஒன்னொன்னு 24 hours ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே சோறு கண்டாட சொர்க்கன்னு உட்காந்துடக்கூடாது. அவர்கள் வயிறு தேவன், உனக்கு கடவுள் வயிறு தான் தேவனாக மாறிடக்கூடாது. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிற்றும் வயிறும் ஏற்கும், தேவன் அதையும் ரெண்டையும் அழிச்சிருவார். இந்த கரெக்டா ஏற்ற வேளையில சாப்பிடணும், அது ஒரு பாக்கியம். உனக்கு அதுல ஒரு பலன் இருக்கு, பலன் கொள்ள ஏற்ற வேளையில உண்கிறவனாய் இருக்கப்பட்ட தேசம் பாக்கியம் உள்ளது. நம்மில் அநேகர் தங்கள் தேவன் கொடுத்த சுகத்தை அவங்க விருதாவாய் செலவழிக்கிறாங்க. 26:20 உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் இதெல்லாம் சாபத்தினுடைய அடையாளங்கள். 49:4 அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் உயர்த்தவுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். வீணும் உயர்த்தவுமாய் உன் பலனை செலவழிக்க கூடாது. உன்னுடைய பாவத்துக்கு நீ இடம் கொடுத்து உன் பலனை இழந்துவிடக்கூடாது. 31:10 அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து போயிட்டு அறிக்கை எடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன, அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் தருகிறேன். உன்னுடைய ஆவியில் நீ பலன் கொள்ளணும், உன்னுடைய மனதில் நீ பலன் கொள்ளணும், சரீரத்துல பலன் கொள்ளணும், நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா கர்த்தருக்காக நிக்கணும். கர்த்தருக்காக நீ நிக்கணும். இப்ப நீங்க பாருங்க, நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா காத்தாடி மாதிரி இருக்கிறோம். அப்படிதானே, எல்லாம் எலும்பு குடு மாதிரி தான் நடக்குங்க. தமிழ்நாட்டில் நீங்க பாஞ்சாலம் குறிச்சு போங்க, இல்ல ராமநாட்டுல மியூசியத்துக்கு போய் பாருங்க, அங்க இருக்கிறதான அந்த வாள், அந்த ஈட்டி, அந்த முரசு, அந்த ஆயுதங்கள் எல்லாம் பாருங்க. இப்ப யாரையும் கொண்டு போய் விடுங்க, ஒருத்தனுக்கும் தூக்கத்துக்கே சக்தி கிடையாது. The spear, the sword, all the things are that is there. If you leave our people, they will not have the strength to lift
time. பாஞ்சாலங்குறிச்சியிலலாம் போனீங்கன்னா வீர வாண்டிய கட்டவன் வச்சிருந்த ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டில் அது யானையோட துதிக்கையவே நெஞ்சிடறான், துண்டை வள வச்சிடறான், அந்த மாதிரி வெட்டுறான். அதெல்லாம் நீங்கள் தூக்கி பார்க்கறதுக்கு இப்படியே தூக்கி தலைய வேண்டிதான். அவன் வாழ் சைடில் சொருவி வச்சுட்டு சரட்டுன்னு உருவனான்னா ஒரு தலை துண்டை போயிடுங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் இப்போ எல்லாம் எப்படி தான் இருக்கு? அதுக்கு பார்த்தா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போய் கானானை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க, அவர்கள் பார்வைக்கு அவர்கள் ராட்சசர்கள், நாங்கள் தான் வெட்டுக்கிளிகள், இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் வெட்டுக்கிளி தான் உட்காந்துருக்கு. எல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு கப்பல் ஒரு ஒரு குடத்தை தூக்கு ஒரு பாய போடுனா பாய நானா போடணும் அப்படிமா. நாங்கெல்லாம் போவோம் இந்த காய்கறி வாங்கிறதுக்கு. நாம் இருமுடியில் முதல்ல வந்து அடையாரில் இருமுடியில் இருக்கும்போது நான் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். இந்த 100 மூட்டை கேரட்டை எலும்பு கூடு மாதிரி தான் இருப்பாங்க அந்த கூலியர் தொழிலாளிகள்லாம், அசால்ட்டாக தூக்குவான். நம்ம ஆளுங்க அதை கொண்டு வந்து இங்கே இறக்கும்போது 4 பேர் சேர்ந்து அந்த லாரிலேருந்து இறக்கிறதுக்கு நாயாக பாடுபடுவான். ஏன்னா அந்த 1 மூட்டையை என்ன செய்ய முடியாது, இவனுக்கு 4 விசுவாசி 4 ஊழியக்காரனுக்கு இறக்கவே முடியாது. அவன் ஒரே ஆள் அசால்ட்டாக தூக்கிட்டு அப்படியே லாரி மேலே ஏறி வந்து வச்சுட்டு போயிடுவோம். உனக்குள்ளே இருக்கிற பலன் எப்படிப்பட்டது? நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் சரீரத்தில் நாங்கள் பலவீனமாக இருந்தாலும் ஆவியில் நீ முதல்ல சரீரத்தில் பலனானா தான் நீ ஆவியில் பலனாக இருக்கிறேன்னு நம்பவே முடியும். நீ ஆவியில் பலன் இருக்குன்னு சொல்லிட்டு செத்துப்பிட்டேனா என்ன பிரயோஜனம்? If you say I have the strength in the spirit, if you die, what is the use in it? நம்மளுடைய இப்போ உள்ள கலாச்சாரம் என்னன்னா நல்லா சாப்பிடக்கூடாது. The culture today, we should not eat well. இதுவே பிசாசினுடைய ஒரு தந்திரம். It is a subtlety of the devil. இன்னைக்கு நீங்க சரியான விதத்துல உங்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு நேரம். It is a time today, you have to strengthen you in the correct way. உனக்கு தேவன் ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. God gives a strength unto you. உன் பலம் குறையவே கூடாது. Your strength should not reduce. சாகும் போது கூட அந்த பலத்திலே தான் நீ நிக்கணும். At the time of your death, you should stand upon that strength. உபாகமம் 34:7 பார்க்கும்போது 124:7 120 வயசுல அவன் மரிக்கிறான். At the age of 120 he is. அவனுடைய பலம் குறையவில்லை. His strength not reduce. உபாகமம் 34:7 மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அவன் பலன் குறையவே இல்லை. His strength not reduced. அவன் பாட்டுக்கு வனாந்தரத்துல ஜனத்துக்கு முன்னால நடத்திக்கிட்டே வர்றான். In the wilderness he was leading the people in the wilderness. வருகிற வழியில யுத்தங்கள் நடக்குது, எல்லா யுத்தத்திலும் அவன் ஜெயிச்சுக்கிட்டே வரான். On the way the battle is war is going on, he was overcoming every. அவனை பார்த்தாலே ராஜ்யங்கள் அசைய ஆரம்பித்தது. வயசு பாத்தீங்கன்னா 120. ஆனா ஒரு வாலிபன் போல அவன் வந்துகிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்ன? நம்முடைய சரீர பிரகாரமான சுகம் என்ன? இன்னைக்கு எத்தனை பேர் நல்ல ஹெல்த்தா இருக்கீங்க? எத்தனை பேருக்கு நல்ல சுகம் இருக்கு? ஒருவேளை நீங்க சிக்கா இருக்க மாட்டீங்க, பட் வீக்கா இருக்கீங்க. ஏதாவது ஒரு வழி, கையில் வலி, காலில் வலி, முடியில வலி, தலையில வலி, எலும்புல வலி, நரம்புல வலி, எனக்கு அப்படி இப்படி, அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சுட்டு அலையறான். ஒரு சுகர்னா அது ஒரு இப்போ பிரஸ்டீஜ், ஒரு ஒரு அது முக்கியமாக இருக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எங்கே எங்கே போனீங்களும் காஃபி அப்படின்னா சுகர் இல்லை வித்தவுட் சுகர் அப்படிமா, சுகர்லெஸ் அப்படிமா. அப்பவுமே நீ வந்து வியாதியஸ்தனா இல்லையான்னு கேட்கறான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, அதை வித்தியாசமா கேட்கறான். அப்பவுமே தெரிஞ்சுக்கும் ஆள் வந்து டவுன் ஆகிட்டு இருக்காரு. நீ கொழுத்த கன்றுகளை போல புறப்பட்டு வெளியே வரணும். நீதியின் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அவர்கள் எப்படி வெளியே வருவாங்க? எலும்பு கோடுகளாக வெளியே வருவார்கள். உட்கார்ந்த எலும்ப முடியாது, எழுந்தா நடக்க முடியாது, நடந்தா ஓட முடியாது. அப்படியா எப்படி வருவாங்க? வாசி மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். எல்லா விசுவாசிகளும் இந்த வருஷம் நல்ல சுகத்தை வாங்குங்க. முதல்ல அதுதான் ஆவிக்குரிய ஜீவித்தினுடைய வெளிப்பாடு. வியாதி வியாதி, பலவீனம் பலவீனம் பலவீனம், இந்த பாட்டையே பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. 85 வயசு
25. காலேப் சொல்றான், Caleb says, அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு அப்படியே இருக்கு. I have the same strength which I got on the day. டெஸ்ட் பண்றியா? Whether it is seen. ஆ, எனக்கு அந்த மலை தேசத்தை கூட நான் ஜெயிச்சு காட்டுறேன். எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. சொல்லுங்க, 85 வயசு. 40 வயசுல இருந்த அதே பலன் எனக்கு அப்படியே இப்ப இருக்கு. நான் ரெடியா இருக்கிறேன். எந்த சூழ்நிலையில நான் ரெடியா இருக்கிறேன். எனக்கு அந்த மலை தேசத்தை கொடுத்துரு. போய் அங்க ராட்சசர்களை துரத்தி புடிச்சிட்டாங்க. என்ன பிராமிஸ் கொடுக்குது? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். இதான் உனக்கு கொடுக்கிற பிராமிஸ். பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஆண்டவர் உனக்கு அருளாய் அந்த பலனை தருவார். எல்லாரும் காலையில நல்ல ஒரு ஒரு அனாயிண்டிங் மூலமாக ஒரு ஸ்ட்ரெங்த் நீங்க பெற்றுட்டு தான் நீங்க போணும். By the anointing, everyone in this morning time, this is the strength that only should go. All அபிஷேகம். அதுக்கு தான் நாங்க நம்ம சபையிலேயே ஒரு கான்செப்ட் என்னன்னா அபிஷேகத்தின் நிறைவு. In our church, the good concept that is filling in the spirit. ஒரு சிலர் ஸ்தோத்திர பாட்டுக்கு வர மாட்டாங்க. Some they will not come for the. ஒரு சிலர் பாட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா மூணு புத்தகம் தூக்கிட்டு வரணும் பாரு, அதனால பாட்டுக்கு வர மாட்டாங்க. Few they will not come for singing of the songs because they have to carry the king book. ஒரு சிலர் worshipக்கு வர மாட்டாங்க. They will not come for the worship. Because they don't have the anointing. அந்த மெசேஜ்க்கு மட்டும் தான் வரும். Only for the message they will come. மற்ற சபக்காரங்கள்லாம் நம்ம மெசேஜ்க்கு ஓடி வரது காரணம் அவங்க முடிச்சிட்டு இங்க பாஞ்சி வருவாங்க. Other church members, they will finish there and they will come here. நான் என்ன சொல்றேன்னா, நல்ல சின்ன வயசுலயே உனக்கு நல்ல அபிஷேகம் இருக்கணும். In the young age you should have a good anointing. ஆவியில நீ பலனா இருக்கணும். You should be strong in the spirit. அதனால தான் சின்ன பிள்ளைகளுக்கு அபிஷேகத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம். So that when we pray for the anointing on the little children. நான் விசுவாசியா இருக்கும்போது I was a believer. 6th class பையன் தூத்துக்குடி சென்டர்ல தீர்க்கதரிசனம் சொல்வான். 6th standard boy in Tuticorin, he used to say the prophecy. அவங்க அப்பா ஆடிட்டு நீங்க when you are seeing him on the road he will weep and come. எதுக்கு? Why? அப்பமே தீர்க்கதரிசனம் அவனுக்கு வந்துருங்க. இன்னைக்கு சபையில என்ன பேசணும்ங்கற தீர்க்கதரிசனம் அந்த ஆளுக்கு வந்துரும். ரோட்ல எல்லாம் அழுதுகிட்டே வந்து சைக்கிள் நிப்பாட்டி உள்ள வரும். When he was riding the cycle in the road he will have the prophecy the whole road side he will weep and come. விரல அசைச்சு தீர்க்கதரிசனம் வந்துச்சுன்னா அப்படியே நின்னு அழுதுட்டே தீர்க்கதரிசனம் சொல்லுவான். கடைசி பையன் அவன் 6th கிளாஸ் படிப்பான். அவன் அடிப்பான் பாருங்க, அவர் அனாயிண்டிங்ல வருவான். ஹோல் வடக்கூர் சர்ச்சும் அப்படி கப்புன்னு ஆஃப் ஆயிடும். The boys studying the 6th standard, he used to come with a full anointing. Whole church, it will be kept silent. இப்போ எப்படி இருக்கான்னு தெரியாது. Today, how he is, I don't know. அன்னைக்கு சொல்கிறேன். On that I say. அவங்க பையன் தான் அதிசய குமார். இப்போ ஒன் ஃபோல்டு ஒன் சர்ச், ஏஜே பெஞ்சமினுக்கு சீஃப் சர்ச்சில் சீஃப் பாஸ்டர் இருக்கான் ஜெயக்குமார். சரி, அது 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 ஒரு கதை விட்டுருங்க. Another story, need that. 6th கிளாஸ் 6th standard. நீ உன் புள்ள சின்ன வயசுலயே ஆவியில பலனா மாறணும். Your child at the little age he should fill in the spirit. லூக்கா 1:80, லூக் 1:80, லூக்கா 2:40, லூக் 2:40. யோவான் சானகன் எப்படி வளர்ந்தான், இயேசு எப்படி வளர்ந்தார். How the John the Baptist grew, how Jesus Christ grew. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் ஆயிச்சு. That child grew and it is waxed in the spirit. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, ஒன்று யோவான் சானகனை பத்தி சொன்னது, ஒன்று இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டது. One is said about the John the Baptist, another thing said.
லூக்கா 1:80, லூக்கா 2:40. இப்பமே அபிஷேகம் பெற்ற ஒரு சந்ததியாக உன் சந்ததி மாறணும். கோத்திரம் கர்த்தருடைய கோத்திரம் என்று அழைக்கப்படணும். ஒருவேளை கடந்த காலங்களில் ஏற்பட்ட சூழ்நிலைகள், போராட்டங்கள், சில சம்பவங்கள், ஒருவேளை உன்னுடைய பலனை நீ இழந்திருக்கலாம். மறுபடியும் அந்த சிம்சோன் அந்த வல்லமை பெற்றுக் கொண்டது போல இன்றைக்கு நீ புது பலன் அடையணும். ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பேச வரியா? நான் பேசணுமா இல்ல நீ என்ன பேசணுமா? முதல்ல உன் பலனை புதுப்பிச்சுட்டு வந்து என்ன பேசுங்க. சும்மா விழுந்து போன நிலவரத்தில் வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காது. தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு பின்பு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். இன்னால திருப்பி கிட்ட வந்து திருப்பி பேசுகிறார். புது பலன், தங்கள் பலனை புதுப்பித்துக் கொண்டு சமீபித்து வந்து மறுபடி என்கிட்ட பேசு, நான் உண்ட பேசுறேங்கிற. நீ சாக்கடையில் உட்கார்ந்துட்டே பேசாத, விழுந்து போன நிலவரத்துல இருந்தே பேசாத, எங்கேயோ ஒரு தூரத்துல தேவனை விட்டு ஓடி போயிட்டு அங்க இருந்துட்டு பேசாது. உன் பலனை புதுப்பித்துட்டு சமீபித்து வந்து என்கிட்ட பேசு, நான் உண்ட பேசுறேன். எப்படி உன்னுடைய அந்த புது பலன் வரும்? தேவ சமூகத்துல போய் நீ உட்காரணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துல போய் பழைய மாதிரி இரவுல விழித்திருந்து சாப்பிடாம தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து அப்படியே மறுபடியும் நீ எப்படி கழுகு போல போய் உட்காரு. உன் லெவல உன் லைஃப ரினியூ பண்ணு. Go and fall in the presence of the God, sit and pray like the eagle, renew your strength. கழுகு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். உனக்கு புதுபலன் வேணுமா? போய் முழங்கால் போடு. இரவுல தூங்காத, அறை வீட்டை பூட்டு, தனியா உட்கார்ந்து கத்து, அழு. நான் கூட அந்த வாழ்க்கையை வாஞ்சிக்கிறேன். சும்மா சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, உங்க பக்திக்காக பேசுறேன். எனக்கு 30 வயசுல என்னை எல்டராக்குனாங்க. எனக்கு அந்த ஸ்தானம், எனக்கு அது ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த 30 வயசுல எல்டர்ங்கிறது ஒரு போஸ்டிங் தான். ஆனா அதனுடைய பொறுப்பு என்னன்னா ராபோஜனம் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருத்தன் எல்டரானா தான் ராபோஜனம் கொடுக்க முடியும். எல்டர் ஆன பிறகுதான் அவன் ஞானசானம் கொடுக்க முடியும். எல்டர் ஆன பிறகுதான் ஒரு குழந்தைய தூக்கி சர்ச்சில் வந்து ஆர்டினேஷன் எனக்கு 30 வயசுல தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. அதனால நான் என்ன பண்ண தெரியுமா? எப்ப நான் எல்டர் ஆயிட்டனோ அதுல இருந்து நான் ஞானசானமே கொடுக்காம யாரையாவது வச்சு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க, மேனேஜ் பண்ணிட்டே வந்தேன். When I became elder, I was managing myself, not giving the baptism. I was giving the baptism. அது இயேசு செய்த ஊழியம். அதை செய்யறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? That is a ministry done by Jesus. What holiness I have. ஒருத்தனை பாவத்துல மரிக்க வச்சு நீதிக்கு பிழைக்க வைக்கிற ஒரு மகிமையான நீதியை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியம்.
contemplating the glorious righteousness, making a man to die for the sin, making him to live for Jesus. சிமியோன் இயேசுவத் கையில தூக்கிட்டு அப்படியே சொன்னான், உம்முடைய ரட்சணையை என் கண்கள் கண்டது. அப்படி ஒரு தேவ சமூகத்துல யாரோ பெத்த பிள்ளைய தேவ சமூகத்துல பிரதிஷ்டை பண்றதுக்கு நமக்கு என்ன தகுதின்னு, நான் இப்போ ஒரு குழந்தை பிறகு யாரையாவது பாஸ்டர் கூட்டு வருவேன், எல்டர் கூட்டு வருவேன், அப்படியே மெல்ல மெல்ல மதிப்பு கொடுக்குற மாதிரி யாரையாவது கொண்டு வந்து ஞானசானம் கொடுக்க வச்சிருவேன், ராபோஜனம் கொடுக்க வச்சிருவேன், குழந்தை பிரதிஷ்ட பண்ண வச்சிருவேன். அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு போய் அவர் பைபிள் காலேஜ் படிச்சுட்டா நாளை காலையில் அவர் யார் ஆயிடுவாரு, பாஸ்டர் ஆயிடுவாரு, பாஸ்டருக்கு பிறந்தாலே பாஸ்டர் ஆயிடுவாரு. It is not like that. After studying in the Bible college, they become the pastor. If he is born for the pastor, they become as a pastor. Or kutti payam kuda pastor aitaanga. Or foreign la paathirukkeengala? I'm seeing the foreign. Ha, and the video paathina romba joke a irukum. Avar appadi thorchikkar. Hallelujah. Oman appadiuma odane ella charchila odane kudipa anga irundhu kudichi anga oduva inga oduva avanga appa pinnala irundhucha nama paiyan eppadi aita pastor appadi sandhoshathil irpar. அவருக்கு யாரும் சொல்லல, ஆனா ஆவியில பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் சொன்னேன், இல்ல நான் வரல, வேற யாராவது வச்சு கொடுங்க, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தேன். அதான் நீ தான் எழுதுறா, எத்தனையோ வருஷம் ஆச்சா, எத்தனையோ இடத்துல கொடுத்துருப்ப, சரி பாபா குடு அப்படின்ட்டார். நான் கொடுத்தது இல்லை, பிடிச்சார், அப்ப நீ தான் கட்டாயம் கொடுக்கணும். எனக்கு ஒண்ணுமே ஓடல, நத்திங் வாஸ் ரன்னிங். இவர் போய் பாஸ்டர் சீக்கிரம் வேற சொல்லிவிட்டாரு, லாசரஸ் பாஸ்டர். அவர் சொன்னார், நானும் அந்த கூட்டத்துக்கு வரேன், அவனுக்கு ஜெபிச்சு நம்ம ரெண்டு பேரும் நின்று கொடுக்க வச்சிடலான். எப்படி? நான் நைட்லாம் உட்காந்து அழுதுங்க, ஆண்டவரே எந்த தகுதியும் கிடையாது, எங்கேயோ கடந்தவனை கொண்டு வந்து இங்கே கொடுத்து இப்போ எல்லாருக்கும் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற தேவ நீதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஊழியம், உங்களுடைய ஆலோசனை நிறைவேற்றக்கூடிய ஊழியம். ஐயோ நான் நைட்லாம் அழுதேன், என் பசங்கள்லாம் வந்து வந்து ரூமில் அப்படியே ஃபோனுக்கு ஒரு குட்டி கவுண்டர் அழுந்து அடி பார்ப்பான், இந்த ஆள் எது கழுகுறான்னு தெரியலையே, பிரச்சனை என்னாச்சுன்னு. என் நான் எது கழுதுகிட்டு இருக்கிறேன், ஆ போல ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. நைட்லாம் அழுதேன், எப்படியாவது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தேன், எங்கே வாய்ப்பு. நேரம் என்னை கொண்டு போய் நெற்கொண்டத்தில் யானசன தொட்டியில் பாச எட்வின் சொன்ன மாதிரியே கொண்டு வந்து கையை பிடிச்சி கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டார். நீ போய் உன் அறையில் உட்கார்ந்து அழு, கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இல்ல போல்ட் அடிக்கணும், கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். இழந்து போன கிருப, அபிஷேகம், வல்லமை, ஜீவன், சுகம், பலன், வாக்குத்தத்தம் எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு எழும்பி வா. You have to receive all the promises, strength and which was lost, and then you come. அது புது பலன்ங்கிறது சரியான அர்த்தம், பழைய லெவல்ல நீ வந்து நிக்கிறது. New strength means coming again to the previous state. அப்படி என்ன அர்த்தம்? And what is the meaning? ஏசாயா 51:9 என்ன சொல்லுது? Isaiah 51:9 what it says? எழும்பு எழும்பு பெலன் கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் எழும்பு எழும்பு பெலன் கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. எழும்பு பெலன் கொள், மறுபடியும் உன்னுடைய பலனை நீ பெற்றுக்கொள்ளும். பூர்வ நாட்களில் எழும்பினது போல எழும்பு. சரியான ஒரு அபிஷேகம் வரணும்னா நீ தேவசமூகத்துல மறுபடியும் விழுந்துரு. முந்தைய நாட்கள்ல பழைய விசுவாசிகள்ட்ட கேட்டீங்கன்னா நைட்ல தூங்கினதே கிடையாது அவங்க. அவங்களுக்கு டைமே போகாதுங்க. They will not pass a time. அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து ஜெபிச்சிட்டு இருப்பான். He will sit in any எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து ஜெபிச்சிட்டே இருப்பான். In some place they will sit and pray. ஆண்டவர் அதனால தான் சொன்னா அறைக்குள்ள போய் கதவை போட்டு. So that the Lord said to go to a inner room and close the door. மறுபடியும் இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். Again in the beginning of
receiving that new strength. இப்ப வந்து இப்ப நம்ம ஜெபிச்சா எல்லாரும் பரியாசம் பண்றாங்க. என்ன ஜெபம்? ஐயோ பவ சோத்ரம் சோத்ரம், பரிசுத்தம் வந்துருச்சு போல் இருக்கு, ஜெபம் வந்துருச்சு போல் இருக்கு. இப்படி பரியாசம் பண்ணியே பாதி ஜெபிக்காம ஓடி போயிருக்கு. Nowadays when we pray, they use a mock to say he is praying. By that mocking we lose our prayer life. இன்ன எத்தனை நாள் பார்க்கலாமே? Let us say for how many days. இப்படியே சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் கவலையே படக்கூடாது, நீ தேவசமூகத்துல போய் உட்காரணும். அறைக்குள்ளே போய் கதவை பூட்டி கொண்டு உன்னுடைய பிதாவை நோக்கி நீ என்ன செய்வே, உன் விண்ணப்பங்களை ஏறிடு, அந்த ரங்கத்தில் நீ உன் ஜபத்தை ஏறிடு, வெளியரங்கமாக தேவன் உனக்கு பதில் கொடுப்பார். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். எப்படி எல்லாம் ஜெபிச்சு பாட்டு கட்டியிருக்கான் சிங்கப்பூர்ல. அறைக்குள்ள போய் கதவை பூட்டி எப்படி எப்படி ஜெபிக்கணும்? தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரம் தார். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், நீங்காத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். எப்படிலாம் நீங்க யோசிச்சு பாருங்க, புதுபலனை பெற்றுக்கொள்ளுங்க. மறுபடியும் உன் வில் புதில் பலன் அடைய வேண்டும். யோபு 29:20 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. உன் கையில் உள்ள வில் புது பலன் அடையணும். என் மகிமை மறுபடியும் செழித்து ஓங்கி என் கையில் உள்ள வில் மறுபடியும் புது பலன் கொண்டது. உன் வில் புது பலன் அடைஞ்சாதான் என்ன வந்தாலும் நீ நிப்ப. When you are born, it is receive the new strength, whatever it may come, you may stand. புரியுதா? Do you understand? ஒரு அம்பு தன்னுடைய இலக்கை தவற விடுவதற்கு பேர் தான் என்னது சொல்லுங்க? அந்த அம்பு குறி தவறுது பாருங்க அதுக்கு பேர் தான் சின். ஆதியாகமம் 49:23-24 வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. எப்படி அவனுடைய வில் வந்து கொஞ்சம் கூட அசையாது, உறுதியா நிற்கும். உன்னுடைய வில் புது பல நடையட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. எதுக்கெல்லாம் பலன் தேவைன்னு நான் இப்ப பேச ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. எதுக்கெல்லாம் நமக்கு பலன் தேவை? For which all the things we need the strength. பலன் எதுக்கு? சண்டை போடுறதுக்கா? What for the strength for fighting? ஒரு சிலர் உபவாசம் போட்டாங்களா எதுக்காக? Some fast for what? சொல்லுங்களேன். ஏசாயா 58 முரட்டுத்தனமான கைகளால் குத்துகிறதற்கும் வாக்குவாதம் பண்றதுக்கும் ஒரு சில உபவாசம் போட்டாங்க. அந்த உபவாசம் தேவையில்லை. கர்த்தர் உனக்கு என்ன பலன் தர்றாரு? பாருங்க, நான் உலகத்துல மற்றவங்க எல்லாம் கடை வச்சிருப்பாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். டீ கடையில பாருங்க, டீ கடையில ஒரு புரஜாதியார் வச்சிருக்க டீ கடையில ஒரு டைம்ல 400 பேர் நிக்கிறாங்க. நம்மால் டீ கடை வச்சானா தான் சுத்திக்கிட்டே வருது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். உலக மனுஷன் காரணம் வேற ஒண்ணு இல்ல. இன்னைக்கு ஒரு பலன் இருக்கு, அதை பெற்றுக்கோ. உபாகமம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற ஒரு பலன் இருக்கு. There
there is a power to get the wealth. அந்த பலன் கிடைச்சினா நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிரு. If you get that power, you will start to earn the கர்த்தரின் ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். Blessing of the Lord will give the riches. Allah will not add pain with that. நான் அதுக்காக ஜெபிக்கிறேன். I pray for that. நம்முடைய விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். For all believers, we need the strength to get the wealth. அந்த பலன் இல்லாதவங்களை வச்சுக்கிட்டு நீங்க எந்த தொழில் பண்ணுங்க ஒண்ணும் ஆகாது. Those are not having that strength, keep any work that will not come to prosper. நீங்க சும்மா இருந்தாலும் அந்த பலனை கர்த்தர் உனக்கு தந்துட்டார்னா நீ என்ன செஞ்சாலும் வாய்க்கும். If we idle, if the God gave the strength, whatever you do, it will come to pass. நான் அடிக்கடி பேசுவேன். ஒரு சகோதரன் பாஸ்டர் பிரதர் டேவிட் ராஜ் கூட இருந்தார். One brother, he was with the pastor David Raj. பிரதர் டேவிட் ராஜ் கூட இருப்பார். He used to be with the brother David. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். He got transferred. அதுக்கு அடுத்து பாஸ்டர் ராஜன் வந்தார். கருப்பு ராஜன், மேலூர் ராஜன். Then மேலூர் பிளாக் ராஜன், he came there. அவருக்கு இவர் அசிஸ்டன்டா கூட விசுவாசிதான். போகும்போது தம்பி எனக்கு அடுத்தவர் எப்படி வைப்பாங்கன்னு தெரியாது, நீ இப்பவே வெளியே போயிடுன்ட்டார். Brother Rajan said after me, the worker, how they read you, I don't know. Now itself, he go. இவனுக்கு என்ன பண்ணே தெரியல. He was not knowing what to do. ஏன்னா ஃபைத்தம்ல ஊழியக்கார மாதிரியே எல்லா பாய போடுறது, கடைக்கு போறது, சாம்பார் ஊத்துறது, மைக் வைக்கிறது, பிரதர் கூட பேக் தூக்கிட்டு போறது, காரை திறந்து விடுறது, காரை துடைக்கிறது, எல்லாமே. இப்ப திடீர்னு ஒரே நாள்ல ஃபீஸ் கலத்தி விடு, எல்லாத்தையும் பிடுங்கி விட்டு சர்ச்சை நீ வீடு போயிரு, அடுத்த ஆள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, என்ன பண்ண நான் இப்ப உன்னை வைக்க முடியாது, நீ போயிரு தம்பி, நீ வாலிப பையனவரா இருக்கிற, நீ கிளம்பிட்டார். You are a youth boy, but you are doing all the works in the faith. Now you go out to hear out what will come to pass, I don't know. அவனுக்கு ஊருக்கு போக முடியாது. He cannot go to the village. ஏன்னா பாமாக்கால இருந்து பெரிய பிரச்சனை பண்ணி ஊரை விட்டு ஓடி வந்தவன். Because living the Pamaka, doing great problems, he came there. இப்ப என்ன பண்றது? Now what to do? அவங்க அண்ணன் இருக்கறாரு பக்கத்துல விசுவாசி, அதே ஊர்ல. His brother, in the same village, he is a believer. இனி அண்ணன் வீட்டுல போய் உட்கார்ந்து வெறும் சோறு தான் சாப்பிட்டு இருக்கணும். He can go to the brother's house only. அப்படி தெகைச்ச உடனே பிரதர் ராஜன் என்ன பண்ணார், ஒரு 5-6 எடுத்து கையில குடிச்சார். When he wanted that, he gave the 5000 in the hand and gave. இதை வச்சு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ற போடா. Keep this and do any business, go, he said. மெட்ராஸ்ல அண்ணா நகர்ல 5000 வச்சு என்னங்க பிசினஸ் பண்ண முடியும்? In Madras, Anna Nagar, keeping the 5000, what the business we can start? என்ன பண்ணுவா? What we can do? ஏய், போய் பினாயில் வித்து அது புளிச்சு கொடு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். He is saying that go and sell phenyl, you leave, he sent him out. நான் சொல்றேன், இன்னைக்கு அவன் பினாயில் தான் விற்கிறான், இன்னைக்கு அவன் கோடீஸ்வரன். Now also, today also he is selling the phenyl, but here today he is a millionaire. இன்னைக்கு அவன் கார் வச்சிருக்கிறான். நான் அண்ணா நகர் விசுவாசிகள் உட்கார்ந்துருக்கீங்க, அதனால தைரியமா நான் சொல்லுவேன். Boldly, I can say, Anna Nagar believers are here. Now, அவங்க அவங்க அக்கா எல்லாம் வேலூர்ல ஊழியத்துல இருந்து ஓட்டத்தை முடிச்சாங்க. His sister, he was in the Vellore Phaethon, finished the race in the Phaethon. அந்த 5000 வச்சுட்டு அவன் ஃபினாயில் தாங்க ஸ்டார்ட் பண்ணான். Keeping that 5000 sold only the phenyl. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. Today that become a big business. சென்னையில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிடலுக்கு ஹவுஸ் கீப்பிங் ஃபுல் மெட்டீரியல் யாரெல்லாம் கொடுக்குறா? இவன் தான் கொடுக்குறான். ஈவன் பெங்களூர் வரைக்கும் இவன் தான் சப்ளை பண்றான். அண்ணா நகர்ல 2003-4 இருக்கும்போது அப்பவே எனக்கு தசம பாகம் 30,000 கொடுத்தான். Then how much it is? அப்பவே அவனுக்கு 3 லட்சம் ரூபாய் வருமானம். At that time, the 2004, 19 வருஷத்துக்கு முன்னால உள்ள கதையை பேசிட்டு இருக்கேன். எதுக்கு இதை சொல்றேன்? கரெக்டா 1st காலையில 7 மணிக்கு டெங்குன்னு அடிக்கும் பெல்லு, வந்துட்டான் புள்ளி, வந்துட்டான்னு தெரியும். கரெக்டா 7 மணி டாப 1st நச்சுன்னு அடிப்பாங்க. அதே மாதிரி எல்லா உபாசம் ஒத்துக்கு வருவான். For all fasting prayer, he will come. அவன் பாட்டுக்கு வருவான், 1 மணி நேரம் உட்காருவான், ஜெபிப்பான், போயிட்டே இருக்கும். He will come, sit for 1 hour, pray, then he will go. அவனுக்கு கர்த்தர் அந்த ஊழியக்கார மூலமா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலனை ஒரு பிளஸிங் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டார். இந்த பாதையில போறதுக்கு உனக்கு ஒரு பலன் தேவை.
to go in this way, he need the strength. இது ஒரு விசுவாச பாதை. It is a faith way. நல்லா சொன்னா. To say good. இது நடுக்கடல்ல போற ஒரு பாதை. It is a way going in the winter sea. இது ஆகாயத்துல போகிற பாதை. It is a way going in the. இது கன்மலையில ஒரு பாம்பின் வழி மாதிரி ஒரு வழி. It is a way in the mountain for the serpent like that. விசுவாச வாழ்க்கையில எதையும் பிடிக்கிறதுக்கு ஹோல்டே இருக்காதுங்க. ஒண்ணே ஒண்ணு தான் பிடிக்கலாம். எதை தான் பிடிக்கலாம்? விசுவாசத்தை மட்டும் தான் பிடிக்க முடியும். In the faith life we cannot catch any other thing, only we can catch. ஆகாயத்துல பறக்கிற கழுகு எதை பிடிக்கும்? The eagle flying in the sky, what it will catch? நடுக்கடல்ல போற கப்பலுக்கு எது பிடிக்கிறதுக்கு வழி இருக்கு? For the ship going in the winter sea, what it can. கண்மலையில போற பாம்புக்கு எதை பிடிச்சு நிக்கிறதுக்கு வழி இருக்கு? For the snake going in the mountain, what it is there to catch for that. இந்த பாதையில நடந்து போறதுக்கு உனக்கு பலன் தேவை. To go in this way, you need the strength. 1 Samuel 28:22. 1 Samuel 28:22. இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றார். நடந்து போக உனக்கு பலன் தேவை. இல்லன்னா உன்னால நடக்க முடியாது. அவன் சாப்பிடவே மாட்டான், செத்தே போயிட்டான். He said, I will not eat. அது சவுலுடைய ஜீவியத்தை காண்பிக்கிறது. That shows the life of Saul. உனக்கு இந்த பாதையில, இந்த விசுவாச பாதையில, இந்த பரிசுத்த பாதையில, இந்த அவாந்தர பாதையில, இந்த வித்தியாசமான பாதையில தீயையும் தண்ணீரையும் கடக்க உனக்கு பலன் தேவை. In this way, in this faith way, in this wilderness way, you need strength to walk, to cross the fire and water. இது மனுஷன் உன் தலையில நடந்து போற ஒரு பாதை. அடுத்து எல்லா வல்லமைகளையும் அரசால உனக்கு பலன் வேணும். You need the strength to rule all the kingdom. 2 Samuel 22:9. பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளித்துக் கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து எகூவின் இடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு, இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்படியே அரசாளுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவர். அரசாளுகிறதற்கு ஒரு உனக்கு பலன் வேணும். You need the power to rule the kingdom. பிசாசை மேற்கொள்ள, overcome the devil. எல்லா வல்லமையும் கீழ்ப்படுத்த, to subdue all the powers. சகலத்தையும் கீழ்ப்படுத்துகிற ஒரு வல்லமை, அரசாளும் வல்லமை உனக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். There should be the power to subdue all things to rule the kingdom. You need that. உங்களுக்கு விசுவாசினா அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. If you are a believer, you have the. ஊழியக்காரங்கன்னா அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. For servant of God, they have the. பிசாசின் மேல அதிகாரம், வியாதியின் மேல அதிகாரம், வல்லமை இருக்கிறது. Power over the devil, power over the sickness, you have the authority over that. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand this? Matthew 10:1 ஊழியர்களுக்கு ஆண்டவர் வரங்கு பிசாசை துரத்தவும் வியாதியஸ்தனை குணமாக்கவும் வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கிறார். God give the servant of God in the Matthew 10:1 to chase out the devil and heal the sickness. Mark 16:17 பார்க்கும்போது, Mark 16:17, விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற வல்லமை அங்க இருக்குது. There is a power given to the believers, it is there. நீ அதை கண்ட்ரோல் பண்ணி நீ ஜெயிக்கணும். You should control that and overcome the kingdom. நீ அரசால பலன் இல்லாம இருக்க கூடாது. You should not have the power to rule the kingdom. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, often I used to say, உன்னுடைய அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும். You should utilize your authority. கலெக்டர்களுக்கு இன்டர்வியூ நடந்தது. There was a interview happened for the collector. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. Exam it is finished. எல்லாமே பாஸ் ஆயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு பிராக்டிகலா ஒரு இது வைக்கிறா. Now they are keeping a practical things. இப்போ பிராக்டிகலா உங்களுக்கு வைக்கும்போது, when they keep the practical thing, ஒரு குப்பையான ரூம்ல கொண்டு போய் விட்டாங்க. ஒரு 10 minutes.
இந்த ரூம் என்ன செய்யணும், பக்காவாக ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா. உடனே சொன்னாங்க, இவன் தான் அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்குள்ள ஆள், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இவன் தான் தேவைன்னு சொல்றான். It is a needful for him for the administration. There's a method. நீங்க என்ன செய்வீங்க? What you will do? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. You have the power. அரசால உனக்கு ஒரு பலன் வேணும். You need the power to rule the kingdom. ஆவியில பலன் மட்டுமல்ல, ஆத்மாவிலும் பலன் இருக்கணும். Not only strength in the spirit, you need the strength in the soul. ஆத்மாவுல பலன் இல்லனா ஆத்மா தான் வாழ போகுது. You don't have the strength in the soul because the soul it is going to endure. 138 ஆம் சங்கீதம் Psalm 138 3வது வசனம் என்ன சொல்கிறது? Verse 3. அவர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். He encouraged me giving the strength in my soul. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆத்மாவில உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெங்த் இருக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சரீரத்துல பலன் இல்லாட்டாலும் மன வலிமை இருக்கணும்னு சொல்லுவாங்க. வில் பவர், the will power, that is essential. உங்களுக்கு அப்படி இருக்கா? Do you have like that? பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் மரணத்துக்கு முன்னால, பாஸ்டர் வெஸ்லி பிஃபோர் ஹி செட் அவர் படிச்சிருக்கிறார். He was laying down. இன்ன ஒரு 2 3 நிமிஷத்துல ஓட்டத்தை முடிக்கிறாருன்னு வெச்சாங்க. 2 3 minutes he is going to finish his race. லண்டன்ல முடிக்கிறார் அவர். He is finishing in London. அப்ப முடிக்கும்போது அவர் படுத்துக்கிறாரு, குடிக்க கொடுக்கறாங்க. When he was laying down for they give for drinking. இவங்க சரியா அவருக்கு கொடுக்கல. They did not give him correctly. அவரால படுத்துட்டே நிசி முடியல, குடிக்க முடியல. In his sleeping way he could not drink it. ஆனா பட் அவருக்கு ஒண்ணுமே முடியாது. But he cannot do anything. அவருடைய கையை தள்ளி விட்டுட்டு கப்பு நினைச்சு உட்கார்ந்தாங்க. மனசுல ஆத்மாவில பலன் இருக்கு. நமக்கு ஆத்மாவில ஸ்ட்ரெங்த் இருக்கா? உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும், சுகமாகவும் இருக்கும். As your soul liveth, you should live in the pressure. அதனால தான் 84 சங்கீதத்துல உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். In the Psalm 84 it is said the blessed is that have the strength in you. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். The people those are having the strength in you. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்வார்கள். They will cross over the valley of the weeping and they will make them as அவர்கள் தான் பலத்தின் மேல் பலன் அடைந்து எங்க வருவாங்க? சியோன் தேவ சந்நிதியில வந்து சேர்வார்கள். They will receive the strength upon the strength and they will come to the பலத்தின் மேல் பலன் அடையாத எந்த ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் சியோன் வந்து சேர முடியாது. Those who not have the receive the strength upon the strength, any servant of God they will not reach Zion. அதனால தான் பவுல் சொல்லுகிறார். So that Paul says, பவுல் ரொம்ப பலவீனமான ஆளு. Paul he was a very weak one. நான் உங்களை சரீர பலவீனத்தோடு வந்து சந்தித்தேன்னு சொல்றான். I met you keeping the bodily weakness. ஆனா அதே பவுல் சொல்றான். The same Paul says, பிலிப்பியர் 4:13ல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I have the strength to do all things. பரிசுத்தத்திலேயும் என்னை செயல்பட முடியும், விசுவாசத்திலையும் செயல்பட முடியும், பாடுகளிலும் செயல்படுத்த முடியும், எதுலையும் நான் நிற்பேன். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கு. In the holiness, in the faith, in everything, I have the strength to do everything. நல்லா நீங்க ஜெபம் பண்ணுங்க. You should pray well. நல்ல அபிஷேகத்தில் ஆரம்பங்க. Fill in the anointing. உன்னதத்தின் பலன் வரணுங்க. The heavenly strength is power should come. அது வரும்போது நீ சிங்கெல்லாம் கிழிச்சு தூக்கி எரிஞ்சு போயிடலாம். If you receive that, you can tear the lion and throw it out. உன்னதத்தின் பலனால் சரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு புறப்படாதீர்கள். Till the time you receive the power from the high, you should not depart from Jerusalem. நாமே நம்முடைய பலனை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். We should develop our strength. எவைகள் நமக்கு பலன்? Which are the things it is a power for us? என்னென்ன பலன்லாம் நமக்கு தேவைன்னு நான் சொன்னேன். I said which are the strength we need? எப்போ இந்த பலன் கிடைக்கும்? When we can receive this strength? சொல்லுங்க. Say. நெகேமியா 8:10. 10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். Delighting in the Lord it is your strength. எப்பவும் இந்த காலத்துல என்ன கழுத்துல கை வச்சுட்டு கப்பல் கவுந்து போன மாதிரி, புருஷன் செத்து போன மாதிரி, போன மனைவி செத்து போன மாதிரியே அப்படியே உட்காந்து, தேவ சமூகத்துலேயும் அப்படி தான், வெளியும் அப்படி தான், வீட்லேயும் அப்படி தான். எப்போ பார்த்தாலும் வீட்டில் அப்படியே உட்காந்து சோகமாக உட்காந்து கடைசியில் வாழ்க்கையே சோகமாக போயிருது. என்ன இல்லாட்டாலும் நீ கத்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? Though you not have anything, in Lord how you should be. அப்படி தானே தொழுவத்தில் மந்தையிலே
திராட்சை தோட்டத்தில், ஒலிவ மரத்தில், இப்படிலாம் வரிசையா இருக்கு. ஒண்ணுமே பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் தேவனுக்குள் களிக்கும். அது நல்லா இருக்கு பாட்டுக்கு, பெர்க்மான்ஸ் பாட்டுல தான் நல்லா இருக்கு, தவிர நமக்கு வீட்டுல இல்லையே. பழைய சினுங்குதா தொடாமலே சினுங்குதான் பார்க்கணும்னு கிட்ட போய் உட்கார்ந்து ஃபோன் ஊதுனேன், குடக்குன்னு முடிக்குச்சு. எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு அது, கண்ணு இல்ல காதும் இல்ல ஒண்ணுமே இல்ல அதுக்கு. ஏதோ தொட்டா கூட பரவாயில்ல, இல்ல மிதிச்சுட்டா பரவாயில்ல. ஃபோன் ஊதுனேன், அப்படி முடிச்சு நானும் போகல. நீ எப்பன்னா அதை விட்டு வெளியே வரான்னு பாக்கலாம்னு அங்கேயே உட்காந்துருந்தேன். அது நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கு கண்ணு இல்ல காது இல்ல, ஆனா நீ போனாதான் நான் என்ன செய்வேன், மூணத விட்டு வெளியே வருவேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே செத்தே போயிடும். If you say one word, they will die. ஒரு சின்ன அப்படி மூஞ்ச மாறிடுச்சுன்னா உடனே போச்சு. If the countenance change, it is gone. யாக்கோபு சொன்னா, உங்க அப்பா முகநாடி வித்தியாசமா இருக்கு, நம்ம கிளம்பிடலாம்னு யோசிக்கிறேன். எப்படி 20 வருஷமா அங்க உட்காந்து குப்பையை கொட்டிட்டு இப்போ முகநாடி இன்னைக்கு தான் இவன் பார்த்துருக்கான் ஃபர்ஸ்ட் லைட்டாக மாறுது. உங்கள் அப்பா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாருந்தாலும் நம்ம கிளம்பிடலாமா? ஆமாம் ஆமாம், நானும் அதை தான் யோசிக்கிறேண்ணா. ராகேல் லேயாவில் கேட்டா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன் நம்ம போயிடலான்னு. ஜால்ரா அடிச்சுட்டாளுங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக, அப்படிதானே வாசிங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அது. ஆ, ஆதியாகமம் 31:2. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, சரி இவன் போய் மனைவி என்ன சொன்னா, பிள்ளைகிட்ட என்ன சொன்னான் கதையா? 5வது வசனம், அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார், என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் நம்ம கிளம்பலாம்னு சொல்லுவாள். அடுத்து 16வது வசனம், ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது, இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். நீங்க என்ன செய்றியோ நாங்க கூட வந்துறோம், கிளம்பிட்டு செல்ல எல்லாம் சேர்ந்து. Whatever you do, we will follow you. Everyone started with him. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கு. உலக பிரகாரமா உனக்கு எந்த என்டர்டெயின்மென்ட் கிடையாது, அபிஷேகத்துலதான் நீ மகிழ்ச்சியா இருக்கணும். என்ன போனாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். ரெண்டாவது, ஒன்று எப்படி பலன் நமக்கு வருதுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். செகண்ட், நீங்களாம் எழுதுறீங்களோ இல்லையோ, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு திருடி பண்ணி உட்காந்து நைட்டெல்லாம் சுட்டு காலையிலையும் சூடு பண்ணி நைட்டெல்லாம் சுட்டு காலையில சூடு பண்ணி ஓவன்ல வச்சு தூக்கிட்டு வந்திருக்கேன். பகைஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரே, உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினால் ஒரு பலன். By the praising, there is a strength. ஒன்று மகிழ்ச்சியா இருக்கிறதுனால உனக்கு பலன் உண்டாகும். நீங்க பாருங்க, டாக்டர்ஸ்ட கூட சில வியாதிகளுக்கு போய் சொல்லி முடிச்சீங்கன்னா நீங்க துக்கமான எதையும் சொல்லிடாதீங்க. If you go and ask to the doctor, they used to say, you will not say any grievous thing. Shock எதையும் சொல்லிடாதீங்க. Don't say anything for shock. எப்படி இருக்கும்? How it will be? Yeah. Why? அவனுக்கு துக்கம் வந்துருச்சுன்னா இவன் செத்து போயிடுவான். If the sorrow comes, he will die. நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். Always you have to delight. எப்பொழுதும் நீ துதிச்சிட்டே இருந்தா உனக்குள்ள பலன் உண்டாகிட்டே இருக்கும். Always if you praise the Lord, there will be the strength in you. நல்லா புரிஞ்சுக்கங்க சத்தியத்தை. இன்னைக்கு இந்த வசனம் நான் பேச போறதெல்லாம் நீங்க கவனிக்கணும். You have to watch what all the truths I am going to speak. சில இடத்துல நம்ம படபடத்துறோம். Some places we use to tremble. அப்படி பண்ணிரலாமா, இப்படி பண்ணிரலாமா, அதை செஞ்சிரலாமா, இதை செஞ்சிரலாமா, அப்படி அப்படி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நேரத்துல நீ சும்மா இருக்கிறதா உன்னுடைய பலன். Can we
do like this? Can we do this way? When you are troubled like that, the Lord says, at that time, you have to be patient. Isaiah 37. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியத்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். நீ அமைதியா இருக்கணும். அதை பார்த்தா சத்ரு, என்னடா இவன் சும்மா இருக்கானே, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறானோ, இப்படி பண்ணிடுவானோ, அப்படி பண்ணிடுவானோ, இது நடந்துருமோ, அவன் நீ கம்முன்னு இருக்கணும். படபடப்பாய் நடவாதே, பாதை அது நில்வழுவாதே, நீ வாஞ்சிக்கும் நேசர் வருவார், அதுவரையும் நீ மறைந்திரு. படபடப்பா நடக்க கூடாது. அப்படிதானே இருக்கா அது பாட்டு? நமக்கு அந்த பாட்டுலாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச பாட்டுலாம் இப்ப என்னது, நிறையன் வாஞ்சை வாசிங்க. அந்த பாட்டு எங்க இருக்கு? மனுவேலின் மன வாட்டியாக பாட்டு பார்க்கலாம், பாடுங்க பார்க்கலாம். இருக்கா? மனுவேலின் மனவாட்டியாக தெரிந்தெடுக்கப்பட்டவளே நீ, வானோர்களும் வாஞ்சையோடு காத்திருக்கும் சுந்தரி. மாத்திரம் பரிசுத்தம் நீத்திரம், பார்வை பரணில் மாத்திரம் பரிசுத்தம் நீத்திரம், பங்கம் இல்லாதே அந்திரம் பங்கம் இல்லாதே. இந்த மார்க்கத்துல சில நேரத்துல நீ சும்மா உட்காரணும். பேசக்கூடாது, ஓடக்கூடாது, நடக்க கூடாது, எடுத்த கவுத்தன் கப்புற போய் விழுந்துடக்கூடாது. நீ சும்மா இருக்கணும். அதே ஏசாயா 30:15 பார்க்கும்போது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உன்னுடைய பலன். நீ அமைதியா இருக்கணும். சும்மா இருக்கிறது மாத்திரம் இல்ல, நீ அமைதியா இருக்கணும். பேச அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது, அப்படி இப்படி நீ கருத்து சொல்லக்கூடாது. நீ மௌனம் மௌனமாரு, அதுவே உனக்கு வின்னரா மாத்திரும். மகிழ்ச்சியா இருப்பது உன்னுடைய பலன். துதிப்பது உன்னுடைய பலன். சும்மா இருப்பது உன்னுடைய பலன். அமெரிக்கையும் நம்பிக்கையுமா இருப்பதே உன்னுடைய பலன். அடுத்து வசனம் தான் நம்முடைய பலன். அப்பப்ப வசனத்தை போய் பிடிச்சிக்க. 1 Thessalonians 2 2:13 ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உனக்குள்ளே அது என்ன செய்யுது, பலன் கொள்ளுகிறது. நல்ல வசனத்தை பிடி, அதுதான் உன்னுடைய. சிலர் பாருங்க கோர்ட்ல கேஸுக்கு போவாங்க, இது ஜெயிச்சிருங்க அம்மா, இந்த சட்டத்தின்படி நான் என்ன செஞ்சிருவேன், இந்த சட்டத்தை அப்ளை பண்ணா நான் வின் பண்ணிடுவேன். அது போல இந்த வசனம் உன்னை ஜெயிக்க வைக்கும். வசனம் தான் உனக்கு பலன். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், அடுத்து ஜெபம்தான் பலன். நல்ல ஜெபிங்க. இந்த வருஷம் நீங்க பலன் அடையறதுக்குள்ள வழி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். யாக்கோபு 5:16 நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம். Fervent prayer of the righteous.
riches. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஜெபத்துல போய் உட்கார்ந்து go and sit in the prayer. எங்க ஆளை காணோம் அப்படின்னா நீ பிரேயர்ல இருக்கான்னு சொல்லணும். Where it is not seen means you are in the prayer, you have to say. எங்க ஆளை காணோம் டிவி பாத்துட்டு இருக்கான்னு சொல்ல கூடாது. Whether he is not there means he is watching the TV. சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்ல கூடாது. அவர் அந்த கடைக்குல இருப்பாரு, இந்த ரோட்ல உட்கார்ந்து இருப்பாரு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இருப்பாரு, இப்படி சொல்லக்கூடாது. எங்க இருக்கிறார்? ஜபத்துல உட்கார்ந்து இருக்கிறார். He is in the prayer, not in the street or in the shop. நீ உன்னுடைய ஜபம் தான் பலன். Your prayer is your strength. ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து 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 நீ ஜெபிச்சு ஜெயிக்கணும். Sitting in the presence of the God, you should pray and you should win in it. அடுத்து இந்த சபையினுடைய உபதேசம் தான் உன்னுடைய பலன். Nextly, the doctrine of this church, it is your strength. 1 கொரிந்தியர் 1:8. நினைக்கிறேன் முடிஞ்சிருச்சு. நாலு வாரம் கழிச்சு போன வாரம் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. 21.5 மார்க், 25 21.5 ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம பிள்ளை தான். After 4 weeks the result was declined. 21.5 out of the 25. இந்த உபதேசம் தான் உனக்கு பலன். This doctrine, it is your strength. 1 கொரிந்தியர் 1:8. 18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் யாருக்கு? அவங்களுக்கு பைத்தியம். நமக்கு என்னது? தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. நான் ஓரளவு உங்களுக்கு ஒரு செமினார் மாதிரி நடத்தி இருக்கிறேன். நீ லெப்ட்லயும் போலாம், ரைட்லயும் போலாம். ஆனா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ கர்த்தருக்கு தான் தெரியும். God only knows how you understood this. கர்த்தர் பலத்தின் மேல் பலன் அடைகிறவர்கள் மாத்திரமே தேவ சந்நிதியில் நிற்பார்கள். Those who receive the strength upon the strength, they will stand in the temple. கர்த்தர் உனக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் தந்திருக்கிறார். God has given the power of unicorn. உன் பலன் சாகிற வரைக்கும் குறைய கூடாது. Your strength should not decrease until you are end. ஆரம்பத்துல உன்னை பலப்படுத்தினாரே, அவர் கடைசி வரை உன்னை பலப்படுத்த வல்லவராய் இருக்கார். In the beginning he strengthened you, till the end he is able to strengthen you. ஆவியில நீ நல்ல பலசாலியா இருக்கும். You should be strong in the spirit. பலனற்று போனே, எனக்கு பலன் இல்ல, நான் பலவீன, எனக்கு நிக்க பலன் இல்ல, மூச்சு விட பலன் இல்ல, நடக்க பலன் இல்ல, இந்த பாட்டெல்லாம் போன வருஷத்தோடு முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். முடியல முடியல, நிக்க பலன் இல்ல, உட்கார பலன் இல்ல, நடக்க பலன் இல்ல, இந்த சப்ஜெக்ட் என்னது போன வாரத்தோடு முடிஞ்சிருந்தா நலமா இருக்கும். சத்திர முன்னால நிக்க பலன் இல்ல, இந்த வருஷம் நீ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. சத்திரவுக்கு முன்னால நீ பராக்கிரமசாலியின் பட்டயமாய் போய் நிக்கணும். கர்த்தருடைய பட்டயம் என் பட்டயம்னு போய் நிக்கணும். உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாய் மாற்றுவேன். உன்னை யுத்த களத்துல சிறப்பான குதிரையாய் நிறுத்துவேன்.
ஸ்பெஷல் ஹார்ஸ். இந்த வருஷம் நிக்க முடியலன்னு சொல்ல கூடாது. என்ன எங்க நிப்பாடலாம் நில்லுங்க, போர் முனையில நிக்கிற ஆண்டவரே நீ நிக்கணும். In this year you should not say I could not stand wherever it may be, even in the battle field you should stand. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture say? நப்தலியும் சிமியோனும் போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஆமென். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிற வார்த்தை. This is the word today God is speaking with you. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன்னை பெலன் குறுகி போய்விடும். இந்த வருஷம் நம்முடைய விசுவாசிகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பெலன் தரணும். கர்த்தர் நடத்துகிற அந்த விசுவாச பாதையில நடந்து போக எல்லாருக்கும் பெலன் உண்டாக வேண்டும். பிசாசின் மேல, வியாதியின் மேல, அரசால ஒரு பெலன் தேவை. உன் ஆத்மாவில ஒரு பெலன் தந்து உனக்கு தைரியம் உண்டாகணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரில் நீ பெலன் கொள்ள வேண்டும். ஆமென். உன்னதத்தின் பெலத்தினால் நீ தரிப்பிக்கப்பட வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லணும். நம்முடைய சபையில பலவீனம் வேண்டாம். பிசாசு வெட்டக்கூடிய ஆட்கள் தேவையில்லை. ஆமென். எப்படி பலன் உண்டாகும்? மகிழ்ச்சியா இருங்கள், துதியுங்கள், அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாரு, நம்பிக்கையா இருக்க வேண்டிய இடத்துல நம்பிக்கையாரு, வசனத்தை பிடிக்க வேண்டிய இடத்துல வசனத்தை பிடி, முழங்கால ஜெபிக்க வேண்டிய இடத்துல முழங்கால நில்லு. இந்த உபதேசத்துக்காக தைரியமா ஜீவனை கொடுத்து போராடு. யூதா 3 சொல்லியிருக்கு, ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். சரியான மூல மலிபெயர்ப்புல விசுவாசம் அல்ல, உபதேசம். In the Jude verse 3 it is said in the original tank the faith. Original tank faith கிடையாது, doctrines. The doctrine. நம்மதுல வந்து ஒரு விசை உபவிக்கப்பட்ட விசுவாசம் இருக்கு. மூல பாஷையில என்ன இருக்கு? ஒரு விசை உபவிக்கப்பட்ட உபதேசத்திற்காக தைரியமா நீ போராடு. எத்தனை பேர் இப்பொழுது அந்த பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, பலன் கொள், எழும்பு, பூர்வ நாட்களை போல எழும்பு. மறுபடியும் நீ ராகாபை வதைக்கலாம், வலு சர்ப்பத்தை மிதிக்கலாம். மறுபடியும் செட்டைகளை அடித்து புது பலன் அடைந்து எழும்பு. மறுபடியும் உன்னுடைய வில் பலன் கொள்ளட்டும். ஆமே. முடிய போது எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். இந்த வருஷம் பலவீனத்தில் பலன் கொள்ளுகிற வருஷம் அல்ல, பலத்தின் மேல் பலன் கொள்ளும் வருஷம். முழங்கால் போட்டு விசுவாசிங்க. இது பலவீனத்தில் பலன் கொள்ளுகிற வருஷம் அல்ல. என்ன வருஷம்? பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுகிற வருடம். ஒரு பலன் வரும் உங்களுக்கு. அந்த சிம்சோனுக்கு அந்த வல்லமை வந்ததை அவன் ஃபீல் பண்ணான். அது போல இந்த வருஷம் உன்னை நடத்தக்கூடிய, உன்னை கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு பலன் உனக்குள்ள வருகிறத நீ இப்ப ஃபீல் பண்ணணும். தன்னுடைய வல்லமை அவனை விட்டு போனதை அவன் உணரல, ஆனா வல்லமை வந்ததை உணர்ந்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பலத்தின் மேல் பலன் அடைய விரும்புறீங்க? அவங்க உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்துங்க. அவர்கள் சியோனிலே, புதிய எருசலேமிலே, தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். இப்போ ஒரு அபிஷேகம் உன் சிரசுல வரட்டும், உன் சிந்தையில வரட்டும், உன் கண்கள்ல வரட்டும், உன் நாவில வரட்டும், உன் கைகள்ல வரட்டும், உன் முழங்கால வரட்டும், உன் பாதங்கள்ல வரட்டும். ஆமென். பலத்தின் மேல் பலன் அடையுங்கள். நீ பவுலோடு சேர்ந்து சொல்லுவாயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு.
Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தூது உனக்குரியது. என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இனி பலவீனத்துக்கு இடம் கூடாது. நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பலன் அடைவாயாக. இப்ப காண்டா மிருகத்துக்கு ஒரு பலனை நீங்க பெறணும். ஒரே ஒரு கொம்பு தாங்க. ஒரே கொம்புல முட்டி தூக்கி தூக்கி எரிஞ்சிருவாங்க. இந்த சஃபாரியில நீங்க பாத்தீங்கன்னா, காடுகள்ல அந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரியில பாத்தீங்கன்னா, சில நேரங்களில் கார்ல நிப்பாட்டி இந்த காண்டா மிருகத்தை வேடிக்கை பார்ப்பான். திடீர்னு வந்து அந்த ஒரே கொம்புல எதை தூக்கிடும்? காரையே தூக்கி கவுத்திருங்க. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஓ அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். உன் பலனை தரித்துக்கொள். உன்னுடைய வல்லமையை தெரிந்துகொள். எதையும் பத்தி யோசிக்காத, வாயை திறந்து கர்த்தரை துதித்து பலனடைவாயாக. தேவன் அறியாம ஒன்னும் சம்பவியாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. Hallelujah, 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 hallelujah. காண்டாக மிருகத்தை போல் பேலனியுமே, அதனை போல எந்த கொம்பு வல்லமை வரும். இப்பொழுது அதை பெற்றுக்கொள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். Hallelujah, hallelujah, hallelujah.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கரபக்கத்விடபலக்கத்விடபானியா. கத்தர் உன்னை பலப்படுத்தும் நேரம், கத்தர் உன்னை உயிர்ப்பிக்கிற நேரம். ஆமென். பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டிய நேரம். ஆமென். பலத்தின் மேல் பலன் அடையுங்கள். ஹல்லேலூயா. இரட்டிப்பான வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபல பகரபல சிதபல கரிவிகிரி பகர பகத. ஆமென். மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, பிரியன் வரும்போல் அவண்டே கூட பறந்து போயால் மதி எனிக்கு. அப்படி இயேசு வரும்பொழுது அவரோடு கூட பறந்து போயிட்டா அது எனக்கு போதும். ஆனால் அடுத்த அந்த அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். பறந்திடுவான் வேண்டதாய பலன் லபிச்சால் அது மதி எனக்கு. பறக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் பறந்து போகிறதுக்கு அந்த பலன் கிடைச்சா அது எனக்கு போதும். எத்தனை பேருக்கு அது போதும்? அவர் வரும்போது நான் பறந்து போகணும், ஆனால் பறந்து போகிறதுக்குரிய ஒரு பலன் எனக்கு தேவை. அதுதான் பலத்தின் மேல் பலன், அதுதான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகு போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரியன் வரும்போல் அவன்றே கூட பறந்து போயால் மதி எனக்கு என்று. பிரியன் வரும்போல் அவன்றே கூட பறந்து போயால் மதி எனக்கு. பறந்திடுவார் வேண்டதாயிச்சா சிறகுடிந்த பறவை போல இருக்கிறீங்க. கத்தர் உனக்கு பெரும் கழுகினுடைய இரண்டு சட்டைகளை சபைக்கு கொடுத்திருக்கிறாரு, அடிச்சு எழுமுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சிறகுடிந்த பறவை அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். நீ சட்டைகளை அடிச்சு எழும்பணும். நீ சிறகு ஓடிஞ்ச பறவை போல இருக்கு. சிறகு ஓடிந்த பறவை அது வானில் பறக்குமோ அப்படின்னு ஒருத்தன் பாடினான். சிறகு ஓடிந்த பறவை என்ன அது வானத்தில் பறக்காது. ஆனா அந்த வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீக்கு பெருங்கழுகின் 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டது. அவ அதை அடிச்சு பறந்து போயே போயிட்டா. அந்த வலிசெருப்பு அவளை டச் பண்ண முடியல. இதோ அந்த பெருங்கழுகின் சட்டை, தரித்துக்கள் சட்டைகளை அடித்து எழும்பு. இயேசு வருகிறார். ஆண்டவரே, நீர் வரும் பொழுது பறந்து போகிற பலன் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. பிரியன் வரும்போல் அவன்றே கூட போயால் மதி எனக்கு. என்ன பிரியன் வரும்போ போயா மதியிருக்கு.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ரபானியா சபாதினா கேரி பிலாலி பிலால பலபம் துடா ஆமென். எனக்கு அந்த ஒரு வசனம் நான் வச்சேன் இல்லையா, இது நேற்று நைட் எனக்கு தேவன் கொடுத்தது. சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாலேயே கொடுத்துட்டார். 5 மணிக்கிட்டலாம் இந்த வசனம் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த வசனம் இன்னைக்கு எதுக்கு வந்துச்சு? ஜனங்கள் பலத்தின் மேல் பலன் அடையணும். அப்போ அந்த வசனம் வெறுமையாக போகாது, அது அனுப்பின காரியத்தை செஞ்சுட்டு தான் போகும். இந்த வசனம் இந்த கூட்டத்தில் யாருக்கு சொந்தமோ அவர்கள் இப்பொழுது பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். ஹலேலூயா. நீ அந்நியனா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வசனத்துக்கு நீ சொந்தக்காரன், நீ சொந்தக்காரியா இருந்தா இப்ப பலத்தின் மேல் பலன் அடைவாயா. பெலத்தின் மேலே பெலன் அடைந்து சந்நிதியில் பாடிடுவோம். 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 இது சங்கீதக்காரனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனத்தின் வார்த்தை. உம்மிலே பலனடைகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகையின் ஊற்றை, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். சியோனை பத்தி அவன் சொல்றான், பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான் சொல்றான், எழுத்தின் பிரகாரமான சியோனை பிடிச்சவன் சொல்றான், மகிமையின் சியோனை பிடிக்கிறவர்கள் யார்? பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். எத்தனை பேர் இந்த பாட்டை பாட முடியும்? பலத்தின் மேலே பலனடைந்து சந்நிதியில் பாடிடுவோம். ஆமென். சியோனிலே பலனடைந்து சந்நிதியில் பாடிடுவோம். ஒரு தவளைய ஒரு பாம்பு பிடிச்சிருச்சு. அது எப்படி பிடிச்சிருச்சுன்னா, ஒரு காலை பிடிச்சிருச்சு, கீழே உள்ள ஒரு காலை. அந்த தவளை ஏறுது, ஒரு கேட்டில் ஏறுது. அது அந்த 3 காலை வச்சுக்கிட்டு தத்தி 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 மேலே போகுது. இந்த பாம்பு இந்த ஒத்த காலை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு வெயிட்டில் இழுக்குது. ரெண்டுக்கும் ஒரு போராட்டம். டப்புன்னு ஒரு எகிரி எகிரி தவளை எங்கே போயிடுச்சு? இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. உடனே இந்த பாம்பு விரட்டுது. இந்த தவளை டப்பு டப்பு டப்புன்னு சவுர் மேலே ஏறி எங்கிட்ட போச்சு. உடனே இதே மாதிரி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். நீ தட்டி விட்டு எழும்புனுங்க, தட்டி விட்டு சிறகடித்து எழும்பு. பூர்வ காலத்தை போல எழும்பு. இளவயதின் பக்திக்கு திரும்பி வா.
ஹல்லேலூயா. சட்டங்களை அடித்து எழும்பு. நீ எந்த வல்லமையிலும் பிடிபட கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் உனக்குள்ள ஜீவன் வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உனக்குள்ள ஜெய். அப்படி பழைய ஒரு யூத் கேம்ப் பாட்டு உண்டு, ஒவ்வொரு நிமிஷமும் தேவ ஜீவன் நம்மிலே சுரந்து பெருகி வருவதால் சட்டை அடித்து எழும்புவோம். ஒவ்வொரு நிமிஷமும் தேவ ஜீவன் நம்மிலே சுரந்து பெருகி வருவதால் நீ சட்டை அடித்து எழும்பணும் இந்த வருஷத்துல. ஹல்லேலூயா, எழும்பு, மறுபடியும் சட்டைகளை அடித்து எழும்பு. ஆமென், ஹல்லேலூயா, ரிபாக்கரா, ஆமென். நானே எழுப்புதலுக்காக நான் டைம் கொடுக்கல. நான் எழுப்புதலுக்காக டைம், நம்ம டைம் இப்போ எவ்வளவு தூரம் தாண்டியாச்சு? இப்ப நான் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது எதுக்கு தெரியுமா? இன்னும் ஒன்னு ரெண்டு பேருக்கு அந்த பலத்தின் மேல் பலன் வரணும். ஆண்டவர் கொண்டு வந்த அந்த அபிஷேகத்தை உன் தலையில கொடுத்துட்டு போயிடணும். அதுதான் நான் வாஞ்சிக்கிறேன், வேற எதுவுமே நான் ஆசைப்படல. ஹல்லேலூயா, ஆமென். பலத்தின் மேல் பலன் அடைஞ்சா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹிக்கமானியா ரட சப்தரா. பெலத்தின் மேலே பெலன் அடைந்து சந்நிதியில் பாடிடுவோம். 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 பெலத்தின் மேலே கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷம் பெலத்தின் மேல் பெலனடைந்து சியோனிலே தேவ சன்னிதியிலே காணப்படுகிற வருஷம். ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஊழியர்களையும் ஒவ்வொரு நிமிடமும் பெலத்தின் மேல் பெலனடைய செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெலத்தின் மேல் பெலனடைய சேர்க்க இயேசு வருகிறார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேன பிதாவை நலவழைக்காமல் துய்க்கிறோம். கண்மையாக இந்த வருடத்தில் முதல் ஆறாவது தேவ பொறுப்பிட்டு ஆசீர்வித்தபடினால ஸ்தோத்திரம். தோக்கு முடிவு கத்தர் நடத்தினால ஸ்தோத்திரம். ஒரு பதிய ஆவிக்கலாக்கி தந்த தேவிக்காக ஸ்தோத்திரம். கத்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பலத்தின் மேல் பலனடை சிவனே தேவ சன்னதியிலே காணப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. மக்களுக்கு தாவே அடவை சிறுத்தில் பலனப்பட்டது இருந்ததுக்கு சொல்லப்பட்டு காண்டாம மிருகத்துவத்த பலனை கத்தர் தருவேன்னு சொல்லியிருக்கிற கத்தாவை நாங்கள் வெளியே போய் கொடுத்த கன்றுகளை போல் வளவரையும் சொல்லி கத்தர் காத்துட்டு புது பலன் அடைவார்னு சொல்லப்பட்டு நம்முடைய பலத்தினால் அருமிக்க தேசியம் கத்திற்கு மகிழ்ச்சியாக இருப்பதே. உங்களோட பலன் சொல்லப்பட்டிருக்க தாவே, அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்களோட பலன் சொல்லியிருக்க தாவே. இந்த நாட்களுக்கு தாவே இடையிலா வல்லமிகளும் ஆண் மனசாலும் மேற்கொள்ள கத்தோட பலத்தினால் இறைக்க முடியாது ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்த கிறிஸ்தினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே தாவது நாட்களை தெய்வ பலனை இந்த வருடத்தில் பெற்றுக்கொண்டு எல்லா வலிமையும் கீழ்ப்படுத்தி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதியுள்ள பத்திரங்களாக மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். அது ஒரு ஆசீர்வதித்த அப்படினாலும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாட்கள் ஒளிங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்த ஆசீர்வதியும் தெய்வ ஜனங்களை ஆசீர்வதியும் மிதா நேரம் சமயங்களோடு கூட இருக்கட்டும். வெளிப்படும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள்.